Lakshmi is a victim of this gaze. If you look at this film, she is subject to many kinds of gaze in this film. Yaral, first, she becomes a victim of Srikanth, the male actor. Then, subsequently, she becomes a victim of the writer. She becomes a victim of the uncle. She is the subject of gaze by the uncle. She is the subject of gaze by the writer, Nagesh. She is the subject of gaze by the brother. She is the subject of gaze by none other than her mother, who is not a male. Okay? So, you don't have male gaze alone here. You also have mother working for the male gaze. She is part of the male nominated structure. Now think of the mother-in-law versus daughter-in-law problem in the Indian context or any context. How to explain it through Freud or how to explain it through feminist film theory? You can explain it. You can explain it in the context of Oedipal complex. எப்படி சொல்ல முடியும்? இந்த அறையில் எத்தனை ஆம்பளை பசங்க இருக்கீங்க? 5, 8, 13, 16, 17 பேர் இருக்கணும். இப்போ லார்ஜர் இந்தியன் கான்டெக்ஸ்டில் பாருங்கள், ஒன் ஆஃப் த சோஷியல் ஈவில்ஸ் இஸ் அ டவுரி இல்லையா, வரதட்சணை கொடுமை. அண்ட் ஒன் ஆஃப் த சோஷியல் ப்ராப்ளம்ஸ் விச் அஃபெக்ட்ஸ் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ஸ் இஸ் டவுரி. அண்ட் டவுரி ஆஸ் சோஷியல் கான்டெக்ஸ்ட் ஆஸ் வெல் அஸ் ஃபேமிலி கான்டெக்ஸ்ட். அண்ட் இட் லீட்ஸ் டு டொமெஸ்டிக் வயலன்ஸ் இன்சைட் த ஃபேமிலி. அண்ட் சம்டைம்ஸ் மெனி டைம்ஸ் வி ரீட் இன் த நியூஸ் பேப்பர் இட் லீட்ஸ் டு சூசைட்ஸ் அண்ட் டெத்ஸ் ஆஃப் மோஸ்ட்லி டாட்டர் இன் லாஸ் இல்லையா. அண்ட் வி ஆல்சோ ஹியர் ஸ்டோரிஸ் நியூஸ் பேப்பர்ஸ் தட் போத் த சன் அண்ட் த மதர் ஹவ் பீன் புக்ட் அண்டர் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் ஆர் டவுரி ஆக்ட். இது மாதிரி விஷயங்களை படிக்கும் பொழுது உங்களுக்கு பொறி தட்ட வேண்டிய விஷயம் என்னன்னா, எதுக்கு பையனோட சேர்ந்து அம்மாவையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க? என்னைக்குன்னா யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஒரு பெண் எப்படி இன்னொரு பெண்ணினுடைய மரணத்திற்கு காரணமாக முடியும்? காரணமாகிறது ஆகிறாங்கன்றது உண்மை. இட்ஸ் அ சோஷியல் ரியாலிட்டி இல்லையா, அது சமூக யதார்த்தம். மாமியார் கொடுமைக்கு ஆளாகி மருமகள் தற்கொலை, கணவன் கைது, இது மாதிரி வாரத்தில் 10 ஸ்டோரி வருது. If you ask a psychoanalyst, they would say, this is probably related to Oedipal complex. This is, if you ask a feminist, they would say, this is probably related to gaze, male-dominated structure, etc., etc. There is truth in what they say. கல்யாணம் ஆனாலும், இது இந்திய உளவியல் தத்துவ அறிஞர்களின் கோட்பாடு. கோட்பாடுன்னா இன்னும் ஃப்ராய்டு அளவில் அவங்க போல, இருந்தாலும் அவர்கள் ஒத்துக்கொள்ளும் விஷயம், இந்தியன் சைக்கோ அனலிஸ்ட், எ டிபிக்கல் இந்தியன் சான் கேன் நாட் மூவ் இன் இஸ் லைஃப் டைம் கம்ப்ளீட்லி அவே ஃப்ரம் த மதர். ஒரு இந்திய ஆண்மகன் கல்யாணத்திற்கு பிறகும் அவனது அம்மாவிடமிருந்து முழுமையாக பிரிந்திருக்க முடியாது, இந்த உறவு கடைசி வரைக்கும் இருக்கும். தட் இஸ் த ஃபண்டமெண்டல் காஸ் for his inability to accept the new female. அவனுக்கு கல்யாணம் ஆகி புதிய மனைவி வந்தாலும் இந்த அடிப்படை சிக்கல் இருக்கிற காரணத்தினால he cannot accept completely the new woman in his life. Because for him, the primal attachment is with his mother. இப்போ இந்திய திரைப்படங்களில் பாருங்கள், இந்திய சிறுகதைகளில் பாருங்கள், மகனுடைய சித்தரிப்பு எப்படி இருக்கும்னு பாருங்கள். மகன் என்பவன் அம்மாவின் பையன். யார் நல்ல மகன்? இந்த சித்தரிப்பை வச்சு பாருங்க, ஃபர்கெட் த சோஷியல் ரியாலிட்டி, ஹவ் த மீடியா போர்ட்ரேஸ் எ குட் இந்தியன் சன் டு பி ஒன் ஹூ இஸ் லாயல் டு த மதர், தாய்க்கு பின் தாரம். இப்போ சினிமா தலைப்பே எடுத்துங்களேன், ரொம்ப தூரம்லாம் நீங்க போக வேணாம், மண்டியை போட்டு கசக்க வேணாம். எம்ஜிஆர் பட தலைப்பெல்லாம் அனலைஸ் பண்ணி பாருங்க, தாய்க்கு பின் தாரம், தாய் மேல் ஆணை. இப்போ தாய்க்கு பின் தாரம் என்ற அந்த சொல்லாடல், தட் பர்டிகுலர் யூசேஜ் இஸ் நாட் ஏ சிம்பிள் யூசேஜ், இஸ் நாட் ஏ ஜம்பிள் ஆஃப் வேர்ட்ஸ், அது ஒரு கலெக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ் கிடையாது. அது இட் இஸ் நாட் ஏ கலெக்ஷன் ஆஃப் இன்னசென்ட் வேர்ட்ஸ்.
இட் இஸ் நாட் அன் இன்னசென்ட் ஃபிலிம் டைட்டில். தாய் மேல் ஆணை என்பது, தாய்க்கு பின் தாரம் என்பது, இட் இஸ் எ வெரி பவர்ஃபுல் சைக்கோ அனலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். உளவியல் பகுப்பாய்வை பிரதிபலிக்கும் ஒரு முக்கியமான வாக்கியம். ஸோ த சேம் திங் ஹேப்பன்ஸ் இன் சில நேரங்களில் சில மனிதர்கள். த மதர் இஸ் காட் பிட்வீன் த மேல் கேஸ் ஆன் த ஒன் ஹேண்ட் அண்ட் ஹர் ஓன் சப்ஜெக்டிவிட்டி. ஷி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் டு எ சர்டன் எக்ஸ்டென்ட் த பிளைட் ஆஃப் த டாட்டர். ஓரளவில் அந்த மகளின் பிரச்சனையை அந்தம்மா புரிந்து கொள்ள முயற்சிக்கிறாங்க. ஆனால் சைமில்டேனியஸ்லி ஷி ஆல்சோ சப்மிட்ஸ் ஹர் செல்ஃப் வில்லிங்லி டு த மேல் கேஸ். ஷி ஆல்சோ சைட்ஸ் வித் த மேல் கேஸ். அந்த ஒன் ஹேண்ட் யூ ஹாவ் எ 100% விக்டீம் ஆஃப் மேல் கேஸ், தட் இஸ் லக்ஷ்மி. அந்த அதர் ஹேண்ட் யூ ஹாவ் இந்த மதர் எ 50% விக்டீம் ஆஃப் மேல் கேஸ். அந்த மாதிரி விக்டீம் தான், பிகாஸ் ஷீ இஸ் கண்ட்ரோல்ட் பை ஹர் சன். ஷீ இஸ் அ சப்ஜெக்ட் ஆஃப் ஹர் சன்ஸ் சர்வைலன்ஸ். என்ன சொல்கிறாங்க, மேல் கேஸ் எப்படிப்பட்ட தன்மை கொண்டது, என்ன வேலையை பண்ணுது அது, ஆணாதிக்க சமுதாயம் என்ன வேலையை பண்ணுது, கண்காணித்தல் கட்டுப்படுத்துதல். எதற்காக கண்காணிக்கப்பட வேண்டும், கட்டுப்படுத்த. இப்போ யார் யார் கண்காணிக்கிறாங்க லக்ஷ்மியை, படம் பார்க்காதவங்களுக்கு தெரியாது, பார்த்தா தெரியும். லக்ஷ்மியை யார் யார் கண்காணிக்கிறாங்க, அண்ணன், அம்மா, ரைட்டர், அங்கிள், மாமா, ஸ்ரீகாந்த், இவங்கெல்லாம்.